அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெயமின கோபால். திடீர் அதிர்ஷ்டம், புகழ், செல்வாக்கு, அந்தஸ்து, கௌரவம், இதை பற்றி நம்ம பேச போகிறோம். திடீர்னு ஒரு மனிதனுக்கு அதிர்ஷ்டம் வர்றது, திடீர்னு ஒரு மனுஷனுக்கு புகழ் வர்றது, செல்வாக்கு வர்றது, ஸ்டேட்டஸ் உயர்றது, இதெல்லாம் நம்ம நடைமுறை வாழ்க்கையில் பார்த்துருக்கோம். அப்போ திடீர்னு அவங்களுக்கு எப்படி மாற்றம் வருது? எப்பயும் போல் இயல்பாக தான் இருக்கிறாங்க, பட் திடீர் மாற்றம் வருதுன்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும் இல்லையா? அது என்ன காரணம் அப்படின்னா, ஜாதகத்தில் யோக டிகிரின்னு இருக்குது. ஒவ்வொரு ராசியிலையுமே வந்து சில முக்கியமான பாகைகள் வந்து யோக பாகைகளாக இருக்குது. அந்த பாகையில் கோச்சாரத்தில் கிரகங்கள் வந்தாலும் சரி, அல்லது பிறப்பு ஜாதகத்திலேயே ஒவ்வொரு ராசியிலும் உள்ள அந்த யோக டிகிரியில் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நட்சத்திர பாகையில் கிரகங்கள் நிற்கும் பொழுது அந்த தசாபுத்தி அந்தர காலகட்டத்தில் திடீர் மாற்றங்கள் உங்களுக்கு கட்டாயம் வந்தே தீரும். அப்போது எல்லா ஜாதகத்திலையுமே நன்மைகளும் இருக்குது, தீமைகளும் இருக்குது. நன்மைகளை தேர்ந்தெடுத்து அதை பயன்படுத்தி வெற்றி பெறக்கூடியது தான் நம்மளுடைய புத்திசாலித்தனம். அப்போது ஜாதகத்தில் ஒன்றும் இல்லையே, சிறப்புகள் இல்லையே, வசதிகள் இல்லையேன்னு புலம்புற விட்டு போட்டு உங்கள் ஜாதகத்தில் என்ன பண்ணால் ஜெயிக்க முடியுமோ அதை பண்ணி மேலே வர்றதான் நம்ம சாமர்த்தியம். அதனால் எல்லா ஜாதகத்திலையும் வெற்றிக்கு உரிய வழிகள் உண்டு அப்படின்னாக வச்சுக்கோங்க. அப்போது இதே மாதிரி திடீர் அதிர்ஷ்டம், புகழ், கௌரவம் ஒரு மனிதனுக்கு கிடைக்குதுன்னா அவங்க ஜாதகத்தில் ஒவ்வொரு ராசியிலும் உள்ள யோக புள்ளியில் கோச்சார கிரகங்களோ அல்லது அந்த ராசியில் பிறப்பு ஜாதகத்தில் உள்ள கிரகங்களோ இருந்துச்சுன்னா அந்த கிரகத்தின் தசாபுத்தி அந்தர காலகட்டங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தையும் ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் தந்தே தீரும் அப்படிங்கிறது பொதுவான தகவல். தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து, அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்களில் வேறுபாடுகள் இருக்கும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது. நன்றி, வணக்கம்.